வாங்க வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரின்ஸ் அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். இது வேறு லெவலில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஆனால் ஓப்பன் பண்ணோன்னே யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யராஜ் தான் காமிக்கிறாங்க. சத்யராஜ் யார் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கேவோட அப்பா. அவர் பேர் வந்து உலகநாதன். அவர் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா, அவர் தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆள். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொன்னால் இந்த ஊரே கேட்குற மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்கார். ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது. அதாவது ஒரு பொண்ணை வந்து இன்னொரு பையன், வேறு ஜாதிக்கார பையன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதனால் ரெண்டு ஊருக்கும் பிரச்சனை. இதை வந்து நான் தட்டி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் போய் தட்டி கேட்பார் சத்யராஜ். என்னென்னா, எப்பா உனக்கு இருக்கிறது ஒரே ரத்தம், அவனுக்கு இருக்கிறது ஒரே ரத்தம், நீங்கள் எதுக்குப்பா சண்டை கொடுக்கும், நம்ம எல்லாமே ஒரே மனுஷங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்த சாதியும் மதம் பார்க்காத ஒரு ஆள். ஆனால் வந்து அவர் மேலே ஒரு குறை இருக்குது. என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணு இருக்காங்கள்ல, அவங்க வந்து அவங்க கேஸ்ட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால் இவர் வந்து சத்யராஜ் என்ன பண்ணுவார்னா, நம்ம எஸ்கே கிட்ட லெட்டர் சொல்லுவார். என்னன்னா, நீ வந்து கன்ஃபார்மாக நம்ம சொந்தத்துக்குள்ளே நம்ம ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ வந்து வேறு ஜாதி இல்லைனா வேறு மதம் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிறாரு. இப்போ வந்து நம்ம எஸ்கே இன்ட்ரொடக்ஷன். எஸ்கே யார் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து அன்பரசு. அன்பரசு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர், சோசியல் டீச்சர். சோசியல் டீச்சராக ஸ்கூல் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டார் சரியாக. இவர் கட்டடிச்சுட்டு தினம் படத்துக்கு போயிட்டு இவர் கிளாஸ் ஃபுல்லாமே ஜாலியாக ஆட்டம் போட்டு இவர் தான் அந்த ஃபேவரட் டீச்சராக இருப்பார் அந்த ஸ்கூலில். இப்போ அனாகப்பட்டது என்னென்ன, இப்போ மொத்தத்திலும் உங்களுக்கு கதை தெரிஞ்சு போச்சு. அதாவது என்னென்னா, நம்ம சத்யராஜ் வந்து வேறு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லிட்டாரு. தலைவர் வந்து லவ் பண்ணுற கோஸ் தேடிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு பேஸான கதை. இந்த கதையில் ஒரு வில்லன் வேறு வர்றாரு. அந்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம்ஜி. ஆஹா, என்ன ஒரு வில்லன் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணுதா? எனக்கே பார்க்கும்போது ஏன்னா பிரேம்ஜி கொண்டு வந்து வில்லனாக போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. பிரேம்ஜி வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம்ஜி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்கவர். அதாவது இவர் வந்து புரோக்கராக இருப்பார். இவர் புரோக்கர் வேலையை பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து இவரே வந்து ஆட்டையை போட்டு இவரே வச்சுக்குவார். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. இப்போ வந்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து இந்த படத்தில் டீச்சராக வந்திருப்பாங்க. யார் டீச்சர்னா, இங்கிலீஷ் டீச்சர் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. இவர் தினம் கட்டடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் தானே நம்ம எஸ்கே. திடீர்னு ஒரு நாள் ஸ்கூல் ப்ரேயரில் வந்து இவங்க பேசுறது பார்த்து அவர் அழகில் மயங்கிடுவார். அதாவது ஹீரோயின் அழகில் மயங்கி தலைவர் வந்து ஹீரோயின் பின்னாடி சுற்றலான்னு போய் ஹீரோயின்கிட்ட டேரெக்டாக போய் உங்கள் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க ஹீரோயின். எப்பா உனக்கு எதுவும் மேனஸ் இருக்கா, வந்து பார்த்த வேணா நம்பர் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ பிரின்ஸ்பால் ரூமில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரின்ஸ்பாலும் எஸ்கேவும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து நம்ம எஸ்கே கூட பேசுறதே இல்லை. இப்போ வந்து நம்ம பிரின்ஸ்பால் வந்து, ஏப்பா உனக்கு லெசன் தான் எடுக்க தெரில, கார்டு கட்டடிச்சு நீ படத்துக்கு போகிற, அவள் நம்பரையாவது வாங்கி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேவ் பண்ணிக்கலாமா, டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கே தெரியுது, ஓ தலைவர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து தான் நம்ம நம்பரை வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ வந்து ஓவர் ஜெல் ஆயிடுறாங்க. இப்போ ஜெல்லானதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெசிகா கிட்ட சொல்லிடுறாங்க. ஜெசிகா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன பார்த்தோன்னா லவ்வா, உனக்கு என்ன ரீசன் இருக்குது, என் மேலே லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அசிங்கசியமாக கேட்டுறாங்க. நம்ம எஸ்கேவும் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்க, அவங்க என்னப்பா ரீசனாக இருக்கும், ஒரு ஃபாரின் பொண்ணு, அது வெள்ளையாக வேறு இருக்கிறா, அவளை கல்யாணம் பண்ணால் ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பு கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னே எஸ்கே டென்ஷன் ஆகிடறா. ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து சுற்றிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேம்ஜிக்கும் நம்ம ஜெசிகாவோட அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. ஜெசிகாவோட அப்பா வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடாது, இந்தியா வந்து நம்மளை வந்து ஒரு அடிமை மாதிரி பார்க்குறாங்க. அதாவது நம்ம ஜெசிகா ஃபேமிலி வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி, அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மரியாதையே இருக்க மாட்டேங்குது இந்தியாவில், நம்ம கம்முன்னு லண்டனுக்கே திருப்பி போயிடலாம், நம்ம திருப்பி போகலாம் சிவாஜி அப்படிங்கிற மாதிரி இவங்க திரும்பி போகலான்னு அவங்க அப்பா வந்து ஸ்டெட்டியாக நிற்கிறாரு. இப்போ ஜெசிகாவோட பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்தியா தான் எனக்கு வந்து எல்லா இதையுமே கொடுத்தது, எல்லா செல்வமும் கொடுத்தது, நான் இங்கே தான் இருப்பேன் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. ஜெசிகாவும் அவங்க பாட்டி பின்னாடி தான் நிற்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாரின் போக அவங்களோட லேண்டை விற்கணும். அதனால் லேண்டை விற்கிற கோசம் நம்ம பிரேம்ஜிக்கிட்டு போக, பிரேம்ஜி வந்து ஆட்டையை போடுற கோசம் ஒரு பிளானை போட, இப்போ வந்து அந்த அப்பா ஜெசிகாவோட அப்பாவுக்கும் பிரேம்ஜிக்கும் ஒரே ஃபைட்டு. இந்த ஃபைட்டு போயிட்டுருக்க, இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வந்து ஜெசிகாவை போட்டு பிரின்ஸிபால் போட்டு திட்டு திட்டுனு திட்டிடுறாங்க. இதை வந்து எஸ்கே கேட்டுடுறாரு, ஏன் ஜெசிகா வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு பையன் வந்து பயங்கரமாக ஃபெயில் ஆகிட்டான், நம்ம ஜெசிகா நடத்தி தான் ஃபெயில் ஆகிட்டான், அதுக்கு முன்னாடி கூட நல்லா படிச்சுட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்க, இப்போ நம்ம எஸ்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு தனியாக டியூஷன் எடுக்கிறாரு. இவரே தக்கூறி, ஆனால் இவர் வந்து இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கிறாரு.
இவருக்கே ஒழுங்காக இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் டியூஷன் எடுத்து அந்த பையனை வந்து 6 மார்க்லேருந்து 18 மார்க்கு கொண்டு வர்றாரு. இதை கேட்டவுடனே எனக்கு செருப்பை முக்கி சாணியில் அடித்த மாதிரி இருந்தது. சரி, ஆனால் வந்து 25க்குன்னு சொல்லிட்டாங்க, சரி பரவாயில்ல வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இப்போ வந்து அந்த பையனை வந்து தேத்தி வந்து 18 மார்க் கொண்டு வந்தனால சே நம்மளுக்கோசம் இப்படியெல்லாம் உழைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மறந்திருந்து பார்க்கும் மௌனம் என்ன மாதிரி ஹீரோயின் வந்து மறந்திருந்து ஹீரோவை பார்க்குறாங்க. இப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகி விட்டது. இப்போ வந்து அந்த பையன் வந்து 18 மார்க் எடுத்தது எல்லா பாராட்ட, இப்போ வந்து ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஃப்ரெண்டாக மறுபடியும் ஃப்ரெண்டாகி ஜெல்லாகி ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிருக்கு. இப்போ ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டில் தான் நம்ம சத்யராஜ் இருக்கார்ல, அவர் தான் உலகநாதன், அவருக்கு வந்து பிரச்சனையே இல்லை, நீ வந்து வேறு மதம் தானே லவ் பண்ண சொன்ன, நீ வந்து வேறு கண்ட்ரிவே லவ் பண்ணுறிய, ஐ அக்செப்ட் த லவ் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினோட நேட்டிவ் என்னன்னு தெரியல, ஹீரோயின் ஒரு பிரிட்டன், அந்த நேட்டிவ் என்னன்னு தெரியல, ஹீரோயின் ஒரு ஃப்ரெஞ்சுன்னு நினச்சிட்டு நம்ம வந்து சத்யராஜ் வந்து அக்செப்ட் பண்ணிடுறாரு. அதே நேரத்தில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெசிகாவோட அப்பா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, நகி நகி பேட்டா நகி அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் அவங்க பாட்டி வந்து ஒத்துக்கிறாங்க, இப்போ ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இதை வந்து நம்ம ரெண்டு வீட்லேயும் சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, எஸ்கே எங்கள் வீட்டில் தான் ஒத்துக்கிட்டான்ல, வா நம்ம போய் எங்கள் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க நம்ம ஜெசிகாவை. அப்போ தான் சத்யராஜுக்கு ஒன்று தெரியுது, ஹீரோயின் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க தாத்தாவுக்கு வந்து கொன்னதே பிரிட்டிஷ்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யராஜ் வந்து உறுதியாக இருக்கார். அதனால் வந்து இந்த பொண்ணை நான் அக்செப்டே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ வந்து எஸ்கேக்கு வந்து இந்த பக்கம் ரிஜெக்டட், அந்த பக்கம் ரிஜெக்டட், இப்போ என்ன பண்ணுறதுனு முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. அந்த லேண்டு பிரச்சனை நம்ம பிரேம்ஜிக்கும் ஜெசிகாவோட அப்பாவுக்கும் லேண்டு பிரச்சனை பெருசாக போயிட்டே இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு எஸ்கே என்ன பண்ணுறாருனா, இவர் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே என்ன நடக்குதுன்னா, பிரேம்ஜி வந்து ஏப்பா நீ என்னப்பா உங்கப்பா நானும் எவ்வளோ பெரிய தோஸ்து, நீ என்னப்பா போய் கொடுக்குற அப்படின்னு பேச்சுவார்த்தையில் போய் ஒரு சண்டையாயிருது. அந்த சண்டையில் நம்ம எஸ்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் எடுத்து மண்டையை உடச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜெசிகா, அப்பா நான் வந்து உன்னை வந்து மற்ற இந்தியன் மாதிரி தான் நினச்சிட்டேன், நீ ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லி என் பொண்ணை உனக்கே தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாரு. யாரப்பா, ஜெசிகாவோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறது. இப்போ ஒரே ஒரு எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யராஜ் மன் தான் ஆப்போசிட்டாக இருக்கார், அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மீதி படத்தோட கதை. இப்போ வந்து சத்யராஜ் ஏற்கனவே கடுப்பில் இருக்கார், அந்த பொண்ணு வந்து பிரிட்டிஷ்னு. இப்போ வந்து நம்ம பிரேம்ஜி என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் பையன் பாருங்கள் பிரிட்டிஷ்காரங்களோட சேர்ந்துட்டு நம்மளை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஏற்றி விட்டுறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யராஜ் வந்து பிரேம்ஜி ஏற்றி விட்டுறாரு. சத்யராஜ் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு, பயங்கரமாக டென்ஷன், அப்படிப்பட்ட ஒரு டென்ஷன், நீ வந்து போடா வீட்டை விட்டே வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதெல்லாம் பண்ணி ஃபன் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அதே கட்டத்தில் வந்து நம்ம பிரேம்ஜி வந்து அந்த வீட்டில் போய் சண்டை போடுறாரு, அந்த பிரிட்டிஷ்கார வீட்டில் போய் சண்டை போடுறாரு, ஹீரோயினோட வீட்டில் போய் சண்டை போடுறாரு, உன் லேண்டை ஒழுங்காக எனக்கே தந்துடு மாதிரி ஊர் மக்கள்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரே பிரச்சனை பண்ணுறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கே வந்து அதுக்குள்ளே வந்து ஃபைட்டிங்கை போடுறாங்க, ஊர் மக்களுக்கும் எகெயின்ஸ்டாக நம்ம வந்து எஸ்கே ஃபைட்டிங்கை போடுறாரு. அப்போ வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு பெரிய பிரச்சனை ஆகங்காட்டிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவன் நல்லா வந்தான் ஆனால் வந்து இந்த ஊர் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெசிகாவை கூட்டிகிட்டு அவங்க அப்பா வந்து ஃபாரின் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்கே வந்து போலீஸில் மாட்டிக்கிறாரு. போலீஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தராஜ். ஆனந்தராஜு கூட ஒரே ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸ்டேஷனில் போந்து நீ பிரிட்டிஷ் தானே, நீ வந்து பிரிட்டிஷுக்கு தானே சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரே ஃபன் பண்ணுறாங்க. அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஒரே ஃபன்னாக போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரே முடிவு ஊர் மக்களும் எல்லோரும் திரண்டு வந்து நம்ம எஸ்கேட்டு சொல்கிறாங்க, நீ வந்து என்னென்னா ஊரை விட்டு தள்ளி போயிரு, இந்த ஊருக்கு எகென்ஸ்டாக நீ பண்ணியிருக்க, அதனால் நீ ஊரை விட்டு உன்னை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி போலீஸ்காரரும் ஒத்துக்கிறாரு, நீ வந்து ஒழுங்காக ஊரை விட்டு போயிரு, அதுதான் உனக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கே வந்து ஊரை விட்டே துரத்துறாங்க. இப்போ வந்து ஊரை விட்டே துரத்தி நம்ம எஸ்கே வந்து அந்த பார்டர் ஊரோட பார்டரில் நின்றுட்டு ஊர் மக்களுக்கு வந்து, எப்பா ஊர் மக்களை உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஹியூமானிட்டி தான் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ரம்பத்தை போடுறாங்க. ஃபைனல்ஸை பார்த்து எல்லோரும் எரிச்சல் வர்ற அளவுக்கு ரம்பத்தை போடுறாங்க. அதாவது ஹியூமானிட்டா என்னன்னு தெரியுமா, தேசப்பட்டுருன்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி ரெண்டு பேச, இந்த ஊர் மக்களுக்கு எவனுக்குமே ஹியூமானிட்டிங்கிற ஒரு வார்த்தை தெரியவே தெரியாதாமா, அப்படி ஒரு மக்க கூட்டமாக அந்த ஊர் மக்கள் அப்படின்னு நம்மளையும் நம்ப வச்சுருக்காங்க.
அந்த ஊர் மக்கள் பூரா ஹியூமானிட்டினா என்னப்பா, ஹியூமானிட்டினா என்னப்பான்னு சொல்ல ஒரு பாட்டி பழ வைக்கிற பாட்டி வந்து, நீ சொன்னதை வந்து நான் ஏற்றுக்கிறப்பா, எனக்கு வந்து இத்தனை வருஷமாக எனக்கு ஹியூமானிட்டினா என்னென்னே தெரியாது, நீ சொன்னங்காட்டிக்கு எனக்கு ஹியூமானிட்டினா என்னென்னு விளங்கிருச்சு, எனக்கே விளங்கும் போது ஊர் மக்களுக்கு விளங்காதான்னு சொல்லி அந்த பாட்டி போகிறவங்கள ஒன்று பஞ்சர் இலக்கை போட்டு விட, இப்போ ஊர் மக்கள்ல ஹியூமானிட்டியா ஏன் கூட படித்தவங்க அவன், எனக்கு தெரியாதா ஹியூமானிட்டியை பற்றி, எனக்கு எல்லாமே தெரியுங்க ஹியூமானிட்டினா என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை அடித்து விட, இப்போ எல்லாருமே சேர்ந்துடுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமானிட்டி தான்ப்பா முக்கியம், அவங்க வந்து இந்த ஊரில் தான் இருக்கணும், அந்த நிலத்தில் தான் இருக்கணும், அப்படி இப்படின்னு வெட்டியை போட்டு நம்ம சத்யராஜ் சேர்ந்துடுறாரு அந்த ஊர் மக்கள் எகேன்ஸில் வந்து. எப்பா எல்லாருமே ஹியூமானிட்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் சொல்ல, இப்போ மொத்தத்தில் ஊர் மக்கள் எல்லாமே ஆமாப்பா ஹியூமானிட்டி தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிரேம்ஜிக்கு ஒன்றுமே புரியல, அவன் என்ன பேசுனா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்னென்ன நடக்குது படத்தில் அப்படிங்கிற மாதிரி அவர் முழிக்க, மொத்தமாக ஆடியன்ஸ் பார்க்குறவங்களே வெறுப்பாய் முடிக்கிறாங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஃபாரின் போகிறக்கோசம் வண்டியில் போயிட்டுருக்காங்களே, இவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எஸ்கே விருட்டு 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 விருட்டுன்னு போய் பிரேக்கை போடுறாரு, அவங்கள போய் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு என்னை விட்டு போறியில உங்க நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்ல, அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து எஸ்கே சமாதானப்படுத்த, இப்போ நம்ம சத்யராஜ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஜாதி பிரச்சனை ரத்தத்தை கிழிச்சு காமிச்சார்ல கையில், உனக்கு ரெட் கலர் உனக்கு ரெட் கலர் எல்லாருமே ஒருத்தங்க தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி, இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஜெசிகாவோட அப்பா கையை வாங்கி சரக்கு நடந்து விட்டு, இங்கே பாரு ஃபாரினராக இருந்தாலும் அவர் பிளட்டு ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேம்ஜி கையை வாங்கி, அவர் பிரேம்ஜி நான் தரமாட்டேங்க போங்க அப்படின்னு சொல்லி அவர் கையை வாங்கி சரக்கு நடத்து, மூ கலரும் ரெட் கலர் தான், அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை சொல்லி, மொத்தத்தில் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. இதை படத்தை உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது, மொத்தத்தில் ஒரு கதையுமே இல்லை, அதாவது நான் ரெமோ அளவுக்கு அதை எதிர்பார்த்தேன், இல்லைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம், அதாவது டானே கொஞ்சம் கிரிஞ்சு தான், ஆனாலும் நல்லா இருந்தது, ஃபன் ஃபில்டாக இருந்தது. இதில் வந்து ஃபன் ஃபில்ட் அப்படிங்கிறது இல்லை, ரெண்டு மூணு சீனில் வந்து ஊறப்பட்ட சிரிப்பு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் ஹீரோவுமோ ஒரு காய்கறி கடைக்கு போவாங்க, அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு காய்கறி நேம் சொல்லுவாங்க, அது வந்து யாருக்குமே தெரியாது, எனக்கே கேட்கும்போது புதுசாக இருந்தது, அது என்னென்னு மறந்துட்டேன், நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காய்கறி சீன் வந்து செம ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ்கார அந்த ஆனந்தராஜ் இருக்கிற சீன், அது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் ஃபன் இருந்ததே தவிர, மற்றபடி போட்டு வள 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 வளன்னு பேசுகிறாங்க தாறுமாறு. அதுவும் பார்த்தீங்கன்னா சத்யராஜை வந்து மொத்தமாகவே கட் பண்ணிக்கலாம், இதில் யார் ஹீரோனே தெரில, எஸ்கே ஹீரோவா சத்யராஜ் ஹீரோவானே தெரில, எஸ்கேக்கு மட்டும் இப்போ ரெண்டு பாட்டு அந்த ஜெசிகா பாட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டை மட்டும் கட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும், அதாவது நம்ம எஸ்கே விசஸ் சத்யராஜன் டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும், ஏன்னா அப்படி பேசுகிறாரு வள 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 வளன்னு, அப்படி ஒரு டாக் போயிட்டுருக்குது, அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு இன்டர்வலுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சல் வருது, அப்படியே வள வள வளவான பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் எஸ்கே பேசினார் ஒரு ஃபைனல்ஸில், அதை பார்த்து ரெண்டு பேர் தியேட்டர்லேருந்தே எழுந்திரிச்சு போயிட்டாங்க, யார்ரா நீ அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான சீன்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு இருக்குது. ஆனால் ரெண்டு மூணு சீன் உண்மையிலேயே வேறு லெவல் புதுசாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஜெசிகா அவங்க வந்து டாப் நாச், ஆக்டிங்கானாலும் சரி லுக்கானாலும் சரி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க. அவங்களுக்கோசம் நீங்கள் பார்க்கலாம், எஸ்கே கோசம் பார்க்காட்டியும் படத்தை, ஜெசிகா கோசம் யூ மஸ்ட் பி வாட்ச் திஸ் மூவி அப்படிங்கிற சொல்லி முடிச்சுட்டு, இந்த மாதிரியே மேலும் பல படங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மாஸ்டர் த பிளாஸ்டர் சேனல், பாய்.